அதிக வரி செலுத்தும் இரண்டாவது மாநிலமான கர்நாடகாவுக்கு உரிய நிதியை ஒதுக்காமல் மத்திய அரசு அநீதி உழைப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு தனது நிதி தொகுப்பிலிருந்து கர்நாடகாவுக்கு உரிய பங்கினை ஒதுக்க மறுப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் உடனடியாக நிதியை ஒதுக்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய சித்தராமையா, வட மாநிலங்களுக்கு அதிக மானியம் வழங்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும், ஆனால் கர்நாடகத்திற்கு அநீதி இழைக்கக்கூடாது என்பதே தங்களது கோரிக்கை எனவும் குறிப்பிட்டார். மேலும் அதிக வரி செலுத்தும் இரண்டாவது மாநிலமான கர்நாடகாவுக்கு ஏன் இந்த அநீதி இழைக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுப்பிய சித்தராமையா, மத்திய பட்ஜெட் அளவு அதிகரித்துள்ள நிலையில் மாநிலத்தின் வரி பங்கு அதிகரிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கர்நாடக அரசு மாநிலத்தில் நிலவும் வறட்சியை சமாளிக்க தவறிவிட்டதாக கூறி பாஜக மாநில தலைவர் விஜயேந்திர தலைமையில் பெங்களூருவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விதான் சௌதா காந்தி சிலை முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பேசிய அவர், அரசின் கஜானாவை காலி செய்துவிட்டு கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். மேலும் காங்கிரசின் திறமையற்ற நிர்வாகத்திற்கு எதிராக வரும் நாட்களில் மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என விஜயேந்திரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களின் வரி பணத்தின் பங்குகளை நிறுத்தி வைப்பதாக கூறுவது தவறானது என்றும், மாநிலத்தின் ஆளும் காங்கிரஸ் கட்சிகள் தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயல்வதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் கர்நாடக அரசுக்கு 45,000 கோடி ரூபாய் வரி பங்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டினார். இதனை மறுத்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆதாரமற்ற புள்ளி விவரங்களை கூறியதாக கர்நாடக முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டினார்.